அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி இந்த தினத்திலே உங்களிடத்தில் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான், பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த மாதிரி சமயங்களில் இதற்கு முன்பதாக நாம் ஒவ்வொரு தினத்திலும் தினம் வரும்போதும் ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே அதற்குரிய தயாரிப்புகளிலும் ஈடுபட்டு விடுவோம். துணி பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவதிலிருந்து, எல்லாமே சொந்த பந்தங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லேருந்து எல்லாமே. ஸோ அதற்கு முன்பதாக என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய நோக்கம் ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் அது பண்டிகை மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்தை மாற்றி நாம் சந்தோஷமாக வாழ்வது. உதாரணத்துக்கு ஒரு கடன் வாங்கி நம்ம தீபாவளி கொண்டாடுவோம், கடன் வாங்கி ரம்ஜான் கொண்டாடுவோம், கடன் வாங்கி கிறிஸ்மஸ் பொங்கல் கொண்டாடுவோம். இந்த கடன் வருவதென்றால் அடுத்த பண்டிகை வருவதற்கு முன்னாடி ஏன் இந்த கடன் வருகிறது, இந்த கடனிலிருந்து விடுபட வழி என்ன, அதற்கு நாம் என்ன முயற்சி செய்தோம், ஒன்று. இரண்டாவது, நம்முடைய கேரக்டர்ஸ், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறுகள் இந்த தீபாவளிக்கு முன்பதாக செய்தேன், அடுத்த தீபாவளிக்கு இந்த தவறுகளை இடத்திலிருந்து களைவது. அடுத்து என்னுடைய உதவி, என்னுடைய நான் செய்யக்கூடிய மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள், நான் என்ன செய்தேன், இதனால் எத்தனை பேர் பயன்பெற்றார்கள், இதிலிருந்து நான் அடுத்த தீபாவளி அடுத்த பண்டிகை வருவதற்குள் என்னுடைய உதவிகள் எண்ணிக்கை எத்தனை எவ்வளவு அதிகரிச்சிருக்குது. அடுத்து இந்த சமுதாயத்துக்காக வேண்டி, இந்த மக்களுக்காக வேண்டி ஒற்றுமையை எந்த இடத்துக்கு நம்ம ஏற்படுத்தி கொண்டோம், ஜாதி மதத்தை பற்றி எந்த இடத்துல பேசியிருக்கோமா, இல்லை நம்மளால் ஏதாவது கஷ்டப்பட்டுருக்காங்களா, சண்டை போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நாம் களைவது, விடுபட்டு அடுத்த பண்டிகை வருவதற்கு முன்பதாக நாம் இன்று ஒரு உறுதிமொழி ஏற்பது. ஒரு சின்ன உதாரணம், நாம் நம்மிடத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்றால் அடுத்த தீபாவளி, அடுத்த கிறிஸ்மஸ், அடுத்த ரம்ஜான், அடுத்த பொங்கல் வரும்போது நாம் இன்னும் ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி, இதற்கு மேல் ஒரு 100 மகிழ்ச்சி வச்சா என்ன சந்தோஷமோ அது கிடைக்கும், என் வாழ்வில் ஏற்பட்டிருக்கிறது. நாம் அதுக்காக சின்ன என்ன விஷயங்கள் செய்யலாம், ஒரு சில விஷயங்கள். நாம் அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் கடவுளை வழிபட்டு இன்று என்ன செய்கிறோம் நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே திட்டமிட்டு, திட்டமிட்ட விஷயத்தை ரெகுலராக தொடர்ச்சியாக செய்வது, அதில் ஏதாவது ஒரு தவறுகள் வந்தால் அதை திருத்தி கொள்வது, நம் செய்யக்கூடிய செலவுகள் தேவையா தேவையற்றதா என்பதை தெரிந்து செய்வது, நம்முடைய வருமானங்களை அதிகரிக்க என்ன கூடுதல் முயற்சி செய்கிறோம் அதை செய்வது, இந்த லோன் வாங்குகிறோம் இது தேவையா இல்லையா, ஆடம்பர் வாழ்க்கை நமக்கு அவசியமற்றது அதை புரிந்து அதை களைவது, அதே போன்று நம் குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், குடும்ப மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா இவங்ககிட்ட நம்ம டைம் கொடுத்து பேசியிருக்கிறோமா, அதே போன்று என்னால் எத்தனை பேர் உள்ள முடைந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களோட சாரி கேட்டிருக்கோமா, நம்மளோட வாழ்க்கை எத்தனை பேர் உதவி செஞ்சுருக்காங்க நினைத்து பார்த்துருக்குறோமா, அவங்களுக்கு நம்ம வேற என்ன நம்மளால் முடிந்த உதவிகள் செஞ்சுருக்கோம், ஒருத்தர் திருமணத்துக்கு நம்ம பத்திரிக்கை கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம நிறைய விஷ் பண்ணியிருக்கோமா. ஸோ அதே போன்று நம்மளுடைய நம்மனால் நாம் ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம், அட்லீஸ்ட் அது ஒரு 2000 ரூபா ஏழைகளுக்கு செஞ்சுருக்கோமா, இல்லை வந்து வாழ்க்கை கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை யாராவது ஒரு தத்தெடுத்து நம்ம படிக்க வச்சுருக்கோமா, ஏதாவது என்ன விதத்தில் நம்ம இடத்துல மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் செய்தோம் என்றால் அடுத்த தீபாவளி, அடுத்த ரம்ஜான், அடுத்த பக்ரீத், அடுத்த கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக அமைய, இதை அனைவருக்கும் அமைய இந்த தீபாவளி தினத்திலே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றியிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.